Welcome student, 6th standard Maths, Unit 5, Statistics. Pictograph பதி பார்க்கப்போம். First topic, representation of data using pictograph. இப்போ கிளாஸில் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. வெஹிக்கிள்ஸால் ஏற்படுற பொல்யூஷன்ஸ் பற்றி கிளாஸ் எடுத்துட்ருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா வெஹிக்கிள்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டாவை இந்த மாதிரி பிக்சராக ட்ரா பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 கார் இருக்குது, 3 லாரி இருக்குது, 2 பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ இதுதான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்த பிக்சர். இப்போ இதை அவங்க நம்பர்ஸாக சொல்லாமல் இந்த மாதிரி பிக்சராக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். தி ஷார்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா யூஸிங் பிக்சர் இஸ் கால்ட் பிக்டோகிராஃப். ஒரு டேட்டாவை பிக்சர் மூலயமா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் பிக்டோகிராஃப். அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பிக்டோகிராஃப். த டேட்டா கேன் பி ஈஸிலி அனலைஸ்டு அண்ட் இன்டர்பிரிட்டட். த பிக்சர் அண்ட் சிம்பிள்ஸ் ஹெல்ப் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். டேட்டாஸை வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு இன்டர்பிரிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த டேட்டாவை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, த பிக்சர் அண்ட் சிம்பிள் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். நம்மளை ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. த பிக்டோகிராஃப் இஸ் எ பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் அ வேர்ட் ஆஃப் ப்ரேஸ். இப்போ பிக்டோகிராஃபுங்கிறது என்ன அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஸ்மால் பிக்சர்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன், எ பிக்டோகிராஃப் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிக்டோகிராம். பிக்டோகிராஃபை பிக்டோகிராம்னு சொல்லலாம். பிக்டோகிராஃப் ஆர் யூஸ்ட் அஸ் ஏர்லியஸ்ட் நோன் ஃபார்ம் ரைட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஹேவிங் பீன் டிஸ்கவர்ட் இன் எகிப்த் அண்ட் மெசபடோமியா சின்ஸ் 3000 BC. 3000 BC முன்னாடிலாம் எகிப்த் அண்ட் மெசபடோமியாலெலாம் பிக்டோகிராஃப் ரெப்ரசன்டேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அதை ஸ்மால் பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சோஷியலில் வரும்ல சில இடத்துல பார்த்தீங்களா, இப்போ ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்கணும் அப்படின்னா அதை சின்ன சின்ன பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, அதை தான் பிக்டோகிராஃப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பிக்டோகிராஃப் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வெதர் ரிப்போர்ட் சொல்லுவாங்க, எங்கே மழை இருக்குது, வெயில் எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுக்குறப்ப நம்ம மேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக ரெயின் இருக்கோ அந்த இடத்துல ரெயின் ஃபால் ஆகிற மாதிரி ஒரு பிக்சர், வெயில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பிக்சர், அந்த மாதிரி கொடுத்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. அது ஈஸியாக நமக்கு எப்படி இருக்கும், பார்த்தோன்னே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ஸ்கேலிங் இன் த பிக்டோகிராஃப். ஸ்கேலிங்கிறது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ 4 பிக்சர், 2 பிக்சர் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிப்போம், பிக்சரை ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃப்ரூட் ஸ்டால் கொடுத்துருக்காங்க, அதில் 40 mangoes, 55 apples, 35 oranges, 60 bananas அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 40, 55, 35, 60 இவ்வளோ பிக்சர்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கேலிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸ்கேலிங்கிறது என்ன அப்படின்னா, வி கேன் யூஸ் ஒன் பிக்சர் டு ரெப்ரசன்ட் மெனி ஆஃப் சேம் கைண்ட், திஸ் இஸ் கால்ட் ஸ்கேலிங். இப்போ 40 mangoes கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம அந்த 40 mangoesங்கிறத இப்போ 1 mangoக்கு 10 அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்போ 40ங்கிறது 10 மல்டிபிள்ஸாக இருக்கா, அப்போ ஒரு 10 நம்ம சாரி 1 mangoல நம்ம பிக்சர் கொடுக்குறப்ப 40 இருக்குது, சாரி 10 இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஸ்கேலிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ராயிங் பிக்டோகிராஃப்ஸ். இப்போ ஃபஸ்ட் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஃப்ரூட்ஸோட டேட்டா கொடுத்தோம்ல, 40 and 60ங்கிறது 10 மல்டிபிள்ஸாக இருக்குது. இப்போ 55 and 35ங்கிறது 5 மல்டிபிள்ஸாக இருக்குது. இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, 1 full picture ஆஃப் ஃப்ரூட்டை வந்து 10 fruits எடுத்துக்கிறோம். அதே மாதிரி 1 half picture வந்து 5 fruits எடுத்துக்கிறோம். சரியா, இப்போ ஒரு மேங்கோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் 10 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், ஹாஃப் மேங்கோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை 5 கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ டேபிள் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேங்கோஸ் 40 கொடுத்துருந்தாங்க, இப்போ 1, 2, 3, 4 இப்போ 4 கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதில் எத்தனை மேங்கோஸ் இருக்குது, 40 mangoes இருக்குது. ஏன் அப்படின்னா 1 picture வந்து
டென் ஃப்ரூட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஆப்பிள் 1, 2, 3, 4, 5 ஆப்பிள்ஸும் 1/2 ஆப்பிளும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பனானாவில் 6 பனானாஸ், ஆரஞ்சில் 3 ஃபுல் ஆரேஞ்ச் 1/2 ஆரேஞ்ச் கொடுத்துருக்காங்களா? இப்போ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இன்டர்பிரட்டிங் பிக்டோகிராஃப். இப்போ நம்பர் ஆஃப் மேங்கோஸுங்கிறப்ப 4 ஃபுல் மேங்கோஸை 4×10=40 மேங்கோஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ், 5 ஆப்பிள் 1/2 ஆப்பிள். இப்போ 5×10=50+5 ஆப்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பனானாஸ், 6 ஃபுல் பிச்சர், 6×10=60 பனானாஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆரேஞ்ச், 3 ஃபுல் ஆரேஞ்ச் 1/2 ஆரேஞ்ச் இருந்து தான். இப்போ 3×10+5 35 ஆரேஞ்சஸ். இந்த மெத்தட் தான் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் 5.2. இப்போ இந்த டேபிள் பாருங்கள், கார், வேன், மோட்டார் சைக்கிள், பஸ், பைசைக்கிள். ஒன் பிக்சர் ரெப்ரசன்ட் 10 வெஹிக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒரு பிக்சர் வந்து 10 வெஹிக்கிள்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு காரில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 7 கார் அப்படின்னா எத்தனை இருக்குன்னு அர்த்தம், 7×10=70 கார்ஸ்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு வேன், 1, 2, 3 வேன் கொடுத்துருக்காங்க. இப்போ 3×10=30. நெக்ஸ்ட்டு மோட்டார் சைக்கிள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9×10=90. நெக்ஸ்ட்டு பஸ், 1, 2, 2×10=20. பைசைக்கிள், 1, 2, 3, 4, 4×10=40. இப்போ அபோ டேபிள் வச்சு நமக்கு என்னென்ன குவெஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஹவு மெனி மோட்டார் சைக்கிள் வேர் சோல்ட் இன் எ இயர். செகண்ட் குவெஸ்டின், நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் சோல்ட் இன் இயர் இஸ் 20, சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தேர்ட் குவெஸ்டின், ஹவு மெனி பைசைக்கிள்ஸ் வேர் சோல்ட். ஃபோர்த் குவெஸ்டின், ஹவு மெனி கார்ஸ் அண்ட் வேன் வேர் சோல்ட். ஃபிஃப்த் குவெஸ்டின், ஹவு மெனி வெஹிக்கிள்ஸ் வேர் சோல்ட் ஆல் டுகெதர். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா மோட்டார் சைக்கிள், மோட்டார் சைக்கிள் வந்து 1 இயரில் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மோட்டார் சைக்கிள் எத்தனை நம்ம கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ 9 அப்படின்னா 9×10=90. இப்போ மோட்டார் சைக்கிள் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க? 90. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின், 1 இயரில் 20 பஸ்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, அது ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே எத்தனை கொடுத்துருக்காங்க பஸ் நமக்கு? 2. இப்போ 2×10=20. இப்போ அந்த கொஷின் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின், பைசைக்கிள், பைசைக்கிள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பைசைக்கிள் எவ்வளோ நமக்கு கொடுத்துருக்காங்க? 1, 2, 3, 4. 4×10=40. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின், கார் அண்ட் வேன் ரெண்டும் சேர்த்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கார் எவ்வளோ? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ 70 கார். நெக்ஸ்ட்டு வேன், 1, 2, 3. இப்போ 30 வேன்ஸ். 70+30 100. டோட்டலாக காரும் வேனும் சேர்த்து 100 வெஹிக்கிள் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் கொஷின், டோட்டலாக எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணும், கார் எவ்வளோ, வேன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மோட்டார் சைக்கிள் எவ்வளோ, பஸ் எவ்வளோ, பைசைக்கிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். இப்போ 7 காருக்கு 70, 3 வேனுக்கு 30, 9 மோட்டார் சைக்கிளுக்கு 90, 2 பஸ்ஸஸ்க்கு 20, 4 பைசைக்கிளுக்கு 40. இப்போ 70+30+90+20+40=250 வெஹிக்கிள்ஸ். இப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 250 வெஹிக்கிள்ஸ். இப்போ ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின், ஃபோர்த் கொஷின், ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆன்சர் கொடுத்தாச்சு, பார்த்துக்கோங்க. பிக்டோகிராஃப் பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பிக்டோகிராஃப் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.